இந்த கோயில் கட்டணும்னு ஆசை வரும்போது ஏன் எல்லா கோயில் கட்டுறாங்க, ஏன் கிராம தேவதைகள் கோயில் கட்டலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. ஊர்ல வந்து இந்த கோவில் வந்து வெறும் கல் மட்டும்தான், சிலை கிடையாது, இங்க மட்டும்தான் இது சிலையா வச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு 18 நாளில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்கன்னு சாமி சொல்கிறார் நேரம். எனக்கு உண்மையிலே சிரிப்பு. சரிட்டு எப்படின்னா பார்த்தோம், அன்னைக்கு அன்னைக்குலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது, சரி இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கடைகால் போட்ட ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட்டத்தில் நிற்கிறேன், விரல் என்னைய விரல் காமிச்சு என்னைய சொன்ன வார்த்தை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொன்ன ஒரு வாரத்தில், அடுத்த வாரத்தில் கரெக்டாக நவம்பர் 11ஆம் தேதி அட்டாக். ஏன் நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா, அடுத்து ஒரு 1 ஹவரில் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆயிடுச்சு. இது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன், ஆனால் அது அடுத்த ஒரு 5 நாளைக்குள்ளே எனக்கு நடந்தது. என்னை கட்ட வைத்தது அந்த கடவுள் தான். கோவில் பாவமான மனிதர்களும் பாவம் செய்த மனிதர்களும் போய் நிற்கிற இடம். பக்தி இருக்கிறவங்க பற்றி கொள்ளும் முதல் நம்பிக்கை, கஷ்டப்படும் எளிய மனிதர்களின் கடைசி நம்பிக்கை கடவுள் தான். அண்ணன் தம்பி அப்பா அம்மா கிட்ட பேசாத விஷயத்த பிள்ளையார் கிட்ட பேசுகிற அக்காக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஊரே தங்களை பார்த்து நடுங்கினாலும் அம்மனுக்கு பயந்து நடக்கிற அண்ணன்கள் பலர் இருக்காங்க. ஒவ்வொரு மனசுக்கும் தங்களோட பாரத்தை சேர்ந்து சுமக்கிற ஒரு துணை தேவைப்படுது, இறக்கி வைக்க இடம் தேவைப்படுது. பலருக்கும் அது கோவிலாகத்தான் இருக்குது. அப்படி நம்ம ஊரில் நம்ம மனசுக்கு நெருக்கமான குட்டி குட்டி கோவில்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த கோவில் அவங்களுக்கு ஏன் முக்கியமானதுன்னு பக்தர்கள் சொல்கிற கதையை கேட்க போகிறோம். கோவில் கதைகள். வணக்கம், நக்கீர் என்று ஓம் சரவண பவா. இந்த சேனலில் நான் வந்து இன்று கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் காரணம்னா, அவங்களே வந்து இந்த ஏரியாவில் மிக பிரபலமான அந்த சிவசொல்லமோட சுவாமி கோயில் சொல்லின்னு என்னையே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏ இவ்வளோ பிரபலமாக இருக்கா நம்ம கோயில், ரொம்ப அதில் சந்தோஷப்பட்டு அந்த இன்ட்ரிவியூ இன்றைக்கி பூஜைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேறு நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்க, இந்த கோயில் கட்டுறதுடைய நோக்கம் என்னென்னலாம் கேட்டிருப்பீங்க. அதாவது எனக்கு நான் சினிமாவில் மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனாலும் கூட ஒரு எனக்கு ஒரு சின்ன கோயில் கட்ட ரொம்ப நாளாக ஒரு ஆசை. நான் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன். ஏன்னா நான் ஒரு ஆன்மீக பணியில் உள்ளவன், அது இல்லாமல் பாருங்கள் இந்து முன்னணியில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவன். ஏன்னா அது என்ன காரணம்னா, எனக்கு வந்து இந்து கடவுள் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை அதுதான். அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. அந்த கோயில் இப்போ பொதுவாக முருகர் கோயில் கட்டலாம், சந்துக்கு சந்து விநாயகர் கோயில் கட்டலாம். ஏன் இந்த சவுத் மாவட்டம், அதாவது தென் மாவட்டங்களில் வந்து காவல் தெய்வங்களை கட்டினா எப்படி இருக்குன்னு பார்த்தேன். அதுக்காக நான் ரொம்ப என்னுடைய மூதையர்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கிராம பூசாரிகள். அது எனக்கு தெரியாது, நான் சின்ன வயசு சென்னை வந்ததால எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் காலங்கள் போகும்போது எனக்கு எல்லாமே தெரிய வந்தது. என்னுடைய தாத்தா வந்து சாமிக்க நாடா மிகப்பெரிய முத்தாரம்மனுடைய பூசாரி. அதுக்கப்புறம் என்னுடைய ஆறுமுக நாடா என் அப்பாவளி தாத்தா மிகப்பெரிய சொல்லமாட சுவாமியுடைய பூசாரி அவர். அதுக்கு இல்லாமல் என்னுடைய அப்பாவளி உறவினராகட்டும் என் அம்மாவளி உறவினர் எல்லாருமே கோயில் பூசாரிதுனால எனக்கு அந்த ஆன்மீக பணி ஆட்டோமேட்டிக்காக வந்தது போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோயில் கட்டணும்னு ஆசை வரும்போது ஏன் எல்லா கோயில் கட்டுறாங்க, ஏன் கிராம தேவதைகள் கோயில் கட்டலாமேன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. கிராம தேவதைகள் நம்ம குலதெய்வம். என்ன சவுத்தில் போனால் ஆள்றதே வந்து சுடலமட சுவாமி கருப்பசாமி, அதுக்கு ஒரு கோயில் கட்டலாம். அப்போ பெண் தேவை யாரை கட்டலது? இங்கே இந்த சென்னை மாவட்டத்தில் மேக்சிமம் சுடலமட சுவாமியும் கருப்பசாமி கோயிலும் பெண் தெய்வமான இசைக்கமனும் இல்லை. அதுவும் அது இல்லாமல் அந்த மூணுமே எனக்கு மிகப்பெரிய எனக்கு குலதெய்வம் என்று சொல்லணும்னா சுடலமட சுவாமியும் இசைக்கமனும் குலதெய்வம். அதை கட்டிட்டு எனக்கு இஷ்ட தெய்வமான கருப்பசாமியும் கட்டிட்டேன். அந்த சாந்தவள் 21 படிகள் போட்டு இன்றைக்கும் மிகப்பெரிய மிக பிரபலமாக பூஜைகள் நடக்குது. இதை 17வது வருஷம் முடிய போகுது. இந்த கொரோனா இஷ்யூனால நாங்கள் திருவிழா நடத்தலை, இல்லைனா 10,000 பேர் அன்னதான் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு திருவிழாவுக்கு 100 கடா வெட்டுவாங்க.
அது இல்லாமல் கடைசி வெள்ளிக்கு மிக சிறப்பு விளக்கு பூஜைகள் எல்லாம் நடக்கும். பௌர்ணமிக்கு விளக்கு பூஜைகள் கடைசி வெள்ளிக்கு வந்து ஒரு எவ்வளவு கடைசி தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கு ஒரு ஒரு 1000 பேர் நல்லா கடாலாம் விட்டு அன்னதானம்லாம் நடக்கும். அது ஒரு இந்த சென்னை மாநகரத்தில் ஒரு சிறப்புமிக்க இந்த சிவசொல்லமாட சுவாமி தெம்பிள் இசைக்கியம்மன் கருப்பசாமி மற்றும் அவருடைய பரிவார தேவர்கள் அமைந்த இந்த திருக்கோயில். அதில் எனக்கு என்னவென்றால் இந்த கட்டத என்னை கட்ட வைத்ததே அந்த கடவுள் தான், அதை காப்பாற்றுவது அந்த கடவுள் தான், நான் என்று என்னமே சொல்ல மாட்டேன். நன்றியுடன் வணக்கம். ஊரில் வந்து இந்த கோவில் வந்து வெறும் கல் மட்டும்தான், சிலை கிடையாது, இங்கே மட்டும்தான் இது சிலையாக வச்சுருக்காங்க. ஸோ கல்லில் என்ன அப்படின்ட்டு ஊரில் ரொம்ப இப்படி கல் மாதிரி தான் இருக்கும், ஏன்னா அந்த அங்கே பிக்கு இருக்கு, நான் உங்களுக்கு அப்புறமா கூட இது பண்ணுறேன். இங்கே வந்து சிலையை பார்த்தோன்னே இந்த சாமி தான் இப்படியா அப்படின்ட்டு, இங்கே வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, வீட்டில் உள்ள கஷ்டம் எதுவுமே இங்கே வந்தால் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் கனல் கண்ணன் அங்கிள் வந்து ரொம்ப கோவிலை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த டைமில் நான் இங்கே ஒரு பாப்பா கேஷியராக இருந்தது, அது வந்து சோபனான ஒரு பொண்ணு, அது வந்து சார் 50,000 ரூபாய் கேட்குறாங்க சார், இருமா என்கிட்ட ஏமா சொல்கிறேன், அங்கே உள்ளே இருக்காருல்ல அவர்கிட்ட சொல்லு அப்படின்னுவேன். சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்போம், 12 மணிக்கு நடையை சாத்திட்டு உட்காந்துட்டு இருப்போம். திடீர்னு ஒருத்தர் வந்து அந்த கோயில் கேட்டை திறப்பார், இல்லைங்க நடையெல்லாம் சாத்தி வச்சிங்க, நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்வோம். இல்லை சார் ஒரே நிமிஷம் பார்த்துட்டு போயிடுறேன் சார். சரி வாங்க அப்படின்னு இந்த மாதிரி கதிர்வேல் நட அமிச்சார், ஒரு 50,000 கொடுத்துட்டு வர சொன்னார் அப்படின்வார். எங்களுக்கு உண்மையிலுமே அது மாதிரி திடீர்னு ஒரு 4 மூட்டை சிமெண்ட் இது சாரி 10 மூட்டை சிமெண்ட் வேணும்ன்ட்டு கேட்பார் மேஸ்திரி. 10 மூட்டை என்னங்க காலையில் முதலே சொல்லியிருந்தால் வாங்கி கொடுத்துருப்பேன்ல அப்படின்வேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவால் வந்து ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டுக்கு காசு கொடுக்குற அளவுக்குலாம் ஒர்த்தே இருக்காது, அந்த அம்மா ரொம்ப ஏழ்மையாக இருக்கும். அது உள்ளே வந்து சாமி கும்பாபிஷேகம் போட பார்த்தேன், இந்தாங்க ஒரு 10 மூட்டை சிமெண்ட்டுக்கு, அது நம்ம என்ன கேட்குறோமோ அது தான், அது 9 மூட்டையும் கேட்டு கொடுக்காது 5 மூட்டைக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதுமாதிரி 50,000 தான். சரி இப்படியே போயிட்டுருக்கேன், சரி நம்ம எதுவோ கேட்போம் அப்படின்ட்டு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே குறி சொல்லிகிட்டு இருந்தார் பூஜாரி, அவர்கிட்ட போயிட்டு ஒரு டோக்கன் போட்டு போயிட்டு காலியாக இருக்கவே சார் எனக்கு குறி பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. அண்ணா உங்களுக்கு என்ன டோக்கன்லாம் போட்டு வரீங்க அண்ணா? இல்லை இல்லை அது முறை, அதனால போட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு. சரி என்னென்ன கேட்கணும் அப்படின்னு, ஒன்றும் கேட்குற ஐடியாவே இல்லை. சரி இருந்தாலும் சரி எப்போ வீடு கட்டுவேன்னு கேளுங்க அப்படின்ட்டு சொன்னேன். இன்றைக்கி இன்னும் ஒரு 18 நாளில் நீங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவீங்கன்னு சாமி சொல்கிறாருன்னு. எனக்கு உண்மையிலும் சிரிப்பு பேச்சு, இன்றைக்கி இன்னும் 18 நாள்னா 2 வாரம் தான் இருக்குது, என்கிட்ட இன்னும் 1 ரூபா கூட கையில் காசு இல்லை, இன்னும் நல்லா போய் கேளுங்க பேச்சு, கரெக்டாக சொன்னது சாமி அப்படின்னு. சரிட்டு அப்படின்னு பார்த்தோம், அன்றைக்கி அன்னைக்குலேருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுது சார், இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு கடைகள் போட்ட ஆரம்பிச்சிட்டோம். 18 நாள் சொன்னார், ஆனால் 15 நாளுக்குள்ளேயே எல்லாமே கடைக்கடைன்னு முடிஞ்சு போச்சு. இது உண்மையிலுமே வந்து என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மிராக்கலாக நான் நினைக்கிறேன். நான் உண்மையாக வேண்டி உணர்ந்து நான் வேண்டினேன், இது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கினேன். ஆனால் அது அடுத்த ஒரு 5 நாளைக்குள்ளே எனக்கு நடந்தது. ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவருக்காக தான் வேண்டிக்கினு வந்தேன். அது ரொம்ப வேண்டி அன்றைக்கி நான் அவருக்கு ரொம்ப டாக்டர் வந்து கஷ்டமாக வந்து சொல்லிட்டாங்க, 50% தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வேண்டிக்கினேன், இங்கே வந்து எல்லோரும் சொன்னாங்க இந்த கோவிலில் வந்து நடக்கும் அப்படின்ட்டு, நான் வேண்டிக்கினேன். 5 நாள் கூட ஆகலை, ஒரு 4 நாளுக்குள்ளே அது நடந்தது, அதனால தான் மறுபடியும் வந்திருக்கேன். இங்கே கோயிலுக்கு வந்தப்போ கோயில் பூசாரி வந்துட்டு பூஜை முடிஞ்சு பூஜை நடந்துட்டு இருக்கும்போது அங்கே அப்பங்கிட்ட இருந்து சுடலமாடங்கிட்ட நின்று என்னை பார்த்து சொன்ன வார்த்தை உங்களுக்கு, அங்கே நான் கூட்டத்தில் நிற்கிறேன், என் விரலை என்னை விரல் காமிச்சு என்னை சொன்ன வார்த்தை, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பார்த்துக்கோங்க, அப்பம் காப்பாற்றி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை, என்னென்னா ஏதோ சொல்கிறாங்கன்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது ஒழிய, நம்ம தான் உடல் தகுதியோடு இருக்கோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, பிபி எல்லாமே செக் பண்ணி நார்மலாக இருக்கோமே, நமக்கு என்ன வந்துருப்போன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இருந்தேன். சொன்ன 1 வாரத்தில் அடுத்த வாரத்தில் கரெக்டாக 11 நவம்பர் 11ஆம் தேதி அட்டாக், அதுதானே மிராக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே உடனே வந்து நான் வலி தாங்க முடியல, எனக்கு நினச்சது அப்பனை மட்டும்தான் நினச்சேன், சொன்னது நடந்துருச்சு, காப்பாற்றுறது அவர் தான். முதல்ல வெளியே வந்தவுடனே அப்பனை தான் வந்து பார்த்தேன், சொல்லமாடனை வந்து தான் பார்த்தேன், வந்து நன்றி சொல்லிட்டேன். லாஸ்ட்டு மந்த்து ஒரு ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸ் பேக் வந்து நான் அருப்புக்கோட்டையில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன், அஃபிஷியலாக போயிருந்தேன், பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஆன்மீகவாதி எனக்கு கூப்பிட்டு, சில பிரச்சனைகள் இருக்குது, ஃபேமிலி லெவலில் பிரச்சனைகள் இருக்குது, ஃபினான்ஸ் லெவலில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, சடனாக அவர் கூப்பிட்டு நீ சென்னையிலேருந்து வரீங்களா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா அப்படின்னு. ஸோ இந்த ஒரு கோயிலை சொல்லி, இந்த கோயிலில் நீங்கள் 9 வாரம் நீங்கள் வந்து விளக்கு போட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வாரம் வெள்ளிக்கிழமை வந்துட்டுருக்கேன், இது என்னோடய 5வது வாரம்.
ஸோ 5 வாரத்துக்கு முன்னாடி இருந்த என் பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% காணாமல் போயிடுச்சு. ஸோ நான் என் குழந்தைங்க 2 பொண்ணு பைக்லேயே நான் ட்ரிப்ளிகேன்லேருந்து என் ஒய்ஃப் 4 பேரும் நாங்கள் வந்துட்டு போயிருக்கோம். இன்றைக்கி மார்னிங் வரைக்கும் கூட எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோடய பிஸ்னஸ் வைஸ் வந்து கொஞ்சம் இழுபறியாக இருந்தது. ஸோ மத்தியானம் வந்து நான் ஒரு வேண்டிக்கிட்டேன், ஐயா நான் சாயந்தரம் வர்றதுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னா அடுத்து ஒரு 1 ஹவரில் வந்து எனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடுச்சு. டு பி ஹானஸ்ட் அது சால்வ் ஆகிடுச்சு. ஸோ காலையில் நான் இருந்த ஒரு மைண்ட் செட்டுக்கும் இப்போ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கிறேன். என் மேலேயே வந்து சாமியெல்லாம் வந்துருக்கோம். எனக்கு நம்பிக்கையில் நான் பெரியார் அம்பேத்கர் புக்கே படிப்பேன், அவங்க வந்து கற்பூர யத்ரசம் இது அப்படின்ட்டு எல்லாமே கொள்கையில் எனக்கும் தெரியும். ஆனால் நான் இந்த கோயிலுக்கு வந்து நான் உணர்ந்திருக்கேன். புரியுதுங்களா? என்ன மூமெண்ட்டு அப்படின்னு சொல்கிறது, எதனா ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா எனக்கு பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தெரியும். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு தெரியும் இவங்க வீட்டில் ஒரு கெட்ட சக்தி இருக்குது அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து உடம்பு சிலுக்கிறது அதுமாரி ஒரு மூமெண்ட்டு தெரியும். உடனே நான் என்ன சொல்லுவேன், இந்த கோயிலுக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு வந்து எனக்கே உணர முடியும் என்னாலே அந்த ஒரு பேட் வைப்ரேஷன் எப்படி இருக்கும். ஒரு வீட்டில் போனோன்னா அவங்களுக்கு சேவனை செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க, இப்போயும் இருக்குது. இப்போ இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததுனால வந்து அதை மதிக்கிறது இல்லை, அது பெரிய விஷயமா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கணும். ஆனால் இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை சண்டை சச்சரவு அப்படின்னு தேவையில்லாமல் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து அவர் உணர்ந்த தருணம் ஏதாச்சும்? என்ன உணர்ந்த தருணம்னா, எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து குடிப்பார் ப்ரோ. ஓப்பனாக சொல்லணும், சின்ன ரொம்ப சின்ன வயசுலாம் குடிச்சிட்டு வருவார். இந்த கோயிலுக்கு நான் வந்து வந்ததுலேருந்து எங்கள் அப்பாவுக்கு குடியை விட்டு ரொம்ப நாள் ஆகுது. அது எதனால உங்களுக்கு தெரிஞ்சு? தெரியும், எனக்கு தெரியும். என் மேலே வந்து ஒரு வாட்டி சாமி வந்தது, வந்து சொல்லி இதுமாரி சொன்னாங்க, சத்தியம் வாங்கினாங்க, அதுலேருந்து குடிக்கிறது இல்லை. Thank you.